வராக்கடன் பிரச்சனை வந்து ஒரு பெரிய இமாலய பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வராக்கடன் இருக்குது. இந்த 11 லட்சம் கோடி வராக்கடன் எப்படி வந்தது அப்படின்ட்டுனா, நம்ம வந்து இந்திய முதலாளித்துவத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய முதலாளித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப வினோதமான ஒரு மிருகம். அது எப்படிப்பட்ட மிருகம் அப்படின்னா, முதலாளிகள் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்திய முதலாளிகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர். என்ன ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, ஞாபக கல்யாணங்கள்ல நீங்கள் இந்த பாஜக அரசு போன முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அரசனுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் போடுறாங்க. அந்த அமைச்சர் சொன்னார், இதே அநியாயமாக இருக்குது, எல்லா ரோடையும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, என்னடா பண்ணி வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா சொன்னார், இப்போ இங்கேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு வந்து ஒரு 800 கோடி ரூபா ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், பில்லை பார்த்தீங்கன்னாக்க அது கிட்டத்தட்ட வந்து 16,000 கோடி நிறுத்திருப்பாங்க. அது இது எப்படி அப்படின்னா, ரோடு ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது எஸ்டிமேட்டை கூட போடுறது, டபுளாக போடுறது, ட்ரிபிளாக போடுறது, அதுக்கு எல்லாம் உடந்தை, யாரெல்லாம் உடந்தை அதை பார்க்கலாம், இல்லை இன்ஜினியர் பார்க்கணும், எல்லோரும் உடந்தை இருக்குது, பேங்க் ஆஃபீஸர் எல்லாம் உடந்தை. அப்போ என்ன செய்யறதுன்னு அந்த 16,000 கோடியை போட்டு இதான் இந்த ரோடு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் முதல்ல 16,000 கோடி வாங்கிடுவோம் கடன், வாங்கி 16,000 கோடி பேக்கில் வச்சுக்குவான், பேக்கில் வச்சுட்டு ரோடை போட்டுருவான், போட்டுட்டு நான் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவன் போயிட்டே, அதுக்கு உண்டான பணம் நம்ம தான் கொடுக்கணும். இவன் கேட்குறோம்ல, என்ன ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் கலெக்ட் பண்ணியிருக்க டோல் அப்படின்னு சொன்னாக்க, அவன் எடுத்துகிட்டு போனோம் நம்ம தானே கொடுக்கணும். 8 வருஷத்தில் முடியாது, 16 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேடிங். இது வந்து ரோடு போடுறதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் செய்கிறாங்க. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டினா, ஒரு தொழில் தொடங்குறா அப்படின்னு சொன்னோம்னாங்க, என்ன செய்கிறாங்கன்னா, போடுற பணத்தை முதல்ல எடுத்துடுறான். எப்படி எடுக்கிறான், இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பாம்பேயில் ஒரு பவர் கனெக்ஷன் கொடுக்குற கான்ட்ராக்ட் வந்து அதானி கொடுக்குறாங்க. அது கொடுத்தாக்க அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வரணும், சைனாலேருந்து வரணும். இப்போ அதானி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் அங்கே போய் அக்யூப்மெண்ட்டாக வாங்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாம்பேயில் இருக்கிற கம்பெனி என்ன செய்யணாக்கா, துபாயில் இன்னொரு அவங்களுக்கு ஒரு சப்சிடி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பான், இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி எனக்கு கொடுன்ட்டு. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பிரான்ச் வச்சுருப்பான் ஹாங்காங்கில், அங்கே போடுவான் அந்த ஆர்டரை. ஹாங்காங்கார என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, போய் அங்கே போய் சைனாவில் போய் அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு எக்யூப்மெண்ட் வந்து கப்பல் ஏறி நேராக பாம்பேக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஆனால் பில்லு மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஹாங்காங் அங்கே $10,000 வாங்குறான்னு வச்சுங்க, இங்கே $25,000 ஆக்குவான், $25,000 துபாய்க்கு வரும்போது $50,000 ஆகும். 50,000 ரூபாய் என்ன செய்வானா, 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் வாங்கிடுவோம் இங்கே பாம்பேக்கு வரும்போது. அது மொத்தம் என்னாச்சு, 10,000 ரூபாய்க்கு உள்ள உண்டான ஜாமான் இங்கே வந்து சேர்றதுக்குள்ள 65,000 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. அடுத்து இந்த பணம் அங்கங்கே இருக்கும், திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அதான் நீ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து வரணும்வாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஒரு ரூம் ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த பணம் என்ன செய்வானா, அங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை. இது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங்னு பேர். இது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா முதலாளி பெரும் முதலாளிகளும். எல்லாரும் செய்யும் பொழுது எவ்வளோ தாங்கும் பொருளாதாரம், எவ்வளோ தாங்கும் சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து அடுத்தது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இப்போ ஒன்று அது வந்து இங்கிலீஷ் பண்ண சொல்ல முடியல, இந்த கோயிங் இஸ் குட், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரே சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கோம், ஒரே திருவிழாவாக இருக்கும். ஒரு சுவரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாம் அறிவிக்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், ரோடு போட்டவன இல்லை, யாராலையும் காசு கட்ட முடியல. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் இன்ஸ்டால் போட்டாங்க, ஸ்டீல் பிளான்ட்டும் சிமெண்ட் பிளான்ட்டும் எல்லா பிளான்ட்டும் எல்லாம் இப்போ நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. யாராலையும் என்ன பண்ண முடியல, திரும்ப கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, ஒழுங்கான விலைக்கு போட்டோம்னா கட்டினா கட்டிடலாம். இவங்க 3 பங்கு வச்சுருக்காங்க, 3 பங்கு வச்சு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே. அது மாதிரி இருக்கும்பொழுது எப்படி சஸ்டெயின் ஆகும், அது சஸ்டெயினே ஆக முடியாது. அப்போது இந்த 11 லட்சம் கோடி அப்படிங்கிற கடன் இருக்கு, வராக்கடன் அப்படிங்கிறது வெகு சில ஆட்கள் வந்து எல்லாம் பாக்கெட் பண்ணிட்டு போயிருக்க பணம் தான் எல்லாமே. இப்போ அதுக்குண்டான பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம பணத்தை தான் எடுத்து கொடுக்குறான். 75,000 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து கொடுக்க போகிறான், நம்ம பணம் தான். ரிசர்வ் பேங்க்கில் இருக்க பணத்தை எடுத்து ரிசர்வ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்க பணத்தை வந்து இவங்க கண்ணு வச்சு எத்தனை மாதம் 4 வருஷம் ஆச்சு, அதில் இருக்க பணம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 கவர்னர் போய் டெப்டி கவர்னர் போய் அவங்களாம் ஒத்துக்காத போது இப்போ அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வச்சு அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு எப்படி அதை சர்ப்ளஸை கேல்குலேட் பண்ணுற முறைகளை மாற்றி எல்லாப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சர்ப்ளஸ் வந்து 1,72,000 கோடின்னு ஒரு கணக்கை போட்டு அந்த பணத்தை இப்போ எடுத்துருக்காங்க. இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கிறது அதோட பெரிய அடிப்படையான கேள்வி. இது வரைக்கும் என்ன சொல்லலை அப்படின்னா, அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்கிறது இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த எக்கானமி ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், நீங்கள் என்ன எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் எந்த திட்டவட்டமான ஒரு பதிலோ இல்லை, ஒரு ப்ரப்போசலோ இல்லை, ஒரு பிளானோ இல்லை. இப்போது இந்த இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரணும் ஒன்று, ரெண்டாவது வந்து கன்சம்ஷன் அப்படிங்கிற டிமாண்டை வந்து அதிகமாகணும். அது ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான வழி. போன தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னு
இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு திடீர்னு 50,000 கோடி ரூரல் இந்தியாவில் போய் செலவு பண்ணுறாங்க. எல்லா அதை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, வேலையை செய்ய மாட்டேன் நான் வரப்பில் உட்காந்துருக்கான்ட்டு. பிரச்சனை அது கிடையாது, அது வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த பணம் கொடுக்கப்படலை. அந்த பணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிராமப்புறத்தில் இருக்க டிமாண்ட் அதிகமாக்கினா மட்டும்தான் எக்கானமி ரிவைவ் பண்ண முடியுங்கிற புரிதல் இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு செலவு பண்ணாங்க. இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்மாறாக அதை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எதை? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பணம் போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த ரிவைவில் மீட்டெடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து என்ன செய்யணும் அப்படின்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தனியார் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்படின்னா, எக்கானமி இப்போ ரெக்கவர் ஆகுதுன்னு சொன்னால் தான் அவன் வருவான். அது வரைக்கும் யார் அது பொறுப்படுத்தணும்னா அரசு தான் பொறுப்படுத்தணும். ஆனால் 1991 பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இல்லை. முதலீடு அப்படிங்கிறது அவங்க பண்றதில்லை, எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆனால் முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கொள்கையை மாற்றிக்கொண்டு அப்படி என்ன செய்யணும்னா, அது பெருமளவில் முதலீடு செய்யணும். இது வந்து வரலாற்றில் பல பாடங்கள் இருக்கு. இப்போ வந்து கிரேட் டிப்ரெஷன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த முதல் உலக போருக்கு மட்டும் முடிஞ்ச உடனே அந்த சமயத்தில் பெரிய பொருளாதாரமே என்ன ஆச்சு அப்படின்னு கொலாசாக ஆரம்பிச்சது. டிமாண்ட் இல்லாதனால யார்ட்டையும் பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுச்சு அரசுகளும், பெரிய பெரிய அரசு, இங்கிலாந்தாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாம் பம்ப் ப்ரைமிங்னு பேர் இருக்குது. என்ன செய்யணும், அரசே வந்து பெரிய அளவில் செலவு பண்ணுறது. சைனா பண்ணியிருக்காரு மாதிரி, சைனாவில் போய் பார்த்தோம்னா அந்த ரோடெல்லாம் இப்போ எப்போ போட்டாங்க அப்படின்னா, அவங்க எக்கானமி எப்போ ஸ்லோ டவுன் ஆகுதோ உடனே என்ன செய்வாங்கன்னா, ரோட் பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுவாங்க, பெரிய ரோட் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய பெரிய அளவில் செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கொடுத்து பணத்தை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவன் மறுபடியும் பணம் அவன் பாக்கெட் தான் போகுமே தவிர எக்கானமி ரிவைவ் ஆகாது ஆகாது. அப்போ இந்த பணம் எப்படி போய் செலவு பண்ணப்படணும் அப்படின்னாக்கா, எவனா 4 பேர்ட்ட கொடுத்து ரோடு போடணும்னு சொல்கிறதுனால கிடையாது. எப்படி வந்து மகாத்மா காந்தி 100 நாள் வேலையை பார்த்துட்டோம் வந்து கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தனுட்டையும் பணம் போய் சேர்ந்ததோ, அதுபோல் வரக்கூடிய திட்டம் எப்படியேப்பட்ட திட்டம் வரணும்னு கேட்டிங்கனாக்கா, மக்கள் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கையில் தான் பணம் போய் சேர்ற மாதிரி பணம் போய் சேரணும். ஒன்று, அந்த டிமாண்ட் ரிவைவ் ஆச்சுன்னா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பொருள்கள் அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பிஸ்கெட் விற்க முடியலன்னு சொல்கிறான் பிஸ்கெட் கம்பெனிக்கான, சோப்பு விற்க முடியலன்னு சொன்னால் சோப்பு கம்பெனிக்கான. அதெல்லாம் அதெல்லாம் வித்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நகர்ப்புறங்களில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வேலை வந்து மறுபடியும் அதுலேருந்து வர முடியும். ரெண்டாவது வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா, இந்த ஜிஎஸ்டி மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து உடனே சரி பண்ணணும். இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்க 18% போட்டுருங்க, நாங்கள் எப்படி இதை பண்ணுறது, எங்கள் லாபமே 10% கூட வராது, அதில் 18% எப்படி டேக்ஸ் கட்டுவேன். உடனே இன்புட் கிரெடிட் இருக்கேன்னாக்க, இன்புட் கிரெடிட் எங்கே, இவன் பணத்தை கட்டிட்டு அவன் பணம் கொடுத்தாலும் இவனுக்கு பணம் வரும். அப்போ மாத கணக்கில் வருஷ கணக்கில் அவங்க அதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய சூழலில் தொழில் எப்படி நடக்கும்? அப்போது இது எல்லாத்தையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணி அந்த ரூரல் டிமாண்டை சரி பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, இந்த தேக்க நிலையிலிருந்து இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 1,76,000 கோடி இந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து வரக்கூடிய ரிசர்வ்லேருந்து எடுத்துருக்கிறத இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சர்ப்ளஸாகவே எனக்கு தெரியல, ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்துருக்கானே தவிர இவங்களுக்கு வர வேண்டிய வரி வருவாயை வரலையே. இந்த வரி வருவாய் வந்த ஏற்கனவே இருக்கிற பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இருக்கும்போது அதுக்கு தான் இது சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாரையும் நான் பார்க்கும்போது இருக்கிறாங்க, இந்திய பொருளாதாரம் எப்போ சரியாகும் சரியாகும்னா, எப்படி சரியாகுதுன்னு தெரியலையே. பணம் எங்கே, இவங்கள்ட்ட பணமும் இல்லை, புதுசாக டேக்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை உங்கள்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்களே தான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து மிஸ்மேனேஜ்மெண்ட். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6 வருஷமாக மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணாக்க அது எப்படி போயிருக்கு? ரெண்டாவது வந்து அதுக்கு உண்டான ப்ரியாரிட்டி அவங்க கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க சொன்னோம்னா, அதை தவிர்த்து இப்போ போன பட்ஜெட் செஷன் எடுத்து பாருங்க, 30 நாள் 10 நாள் நடந்திருக்கு பார்லிமெண்ட், அதுக்கு பேரே பட்ஜெட் செஷன் தான் பேர். ஆனால் பட்ஜெட்டை பற்றி பேசப்பட்டது ஒரே ஒரு நாள் தான், அதுவும் எப்படி அவங்க பேசினதோட சரி, மற்ற பற்றி அதை பற்றி விவாதமோ இங்கேயும் கேள்விப்பட்டீங்களா, பொருளாதாரம் ஏன் அப்படி இருக்கணும் அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா, அதில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசியிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு காஷ்மீர்ங்கிறது, ஒரு நாளைக்கு கன்னியாகுமரிங்கிறது ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் 30 நாளையும் கடத்தி முடிச்சாச்சு. ஆனால் பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறத பற்றி எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும். ஆனால் அந்த 2 பிரஸ் மீட்டாக நான் ரொம்ப ஆவலாக உட்காந்து எல்லாத்தையும் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், என்னன்ட்டு ஏதோ பெரிய அறிவிப்புலாம் கொடுக்க போகிறான்ட்டு. அடிச்சில் பார்த்தா ஒன்றுமே இல்லை.
என்ன அறிவிப்பு, இந்த மாதிரி வந்து டேக்ஸ் ரேட்லாம் இனிமேல் தனிப்பட்ட முறையில் வர முடியாது, இதெல்லாம் நீ என்ன சும்மா சாதாரண போகிற போக்கில் செஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம். பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட்டை நீ சரி பண்ணுறது அறிவிப்பு. டிபார்ட்மெண்ட் அவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத நீ சாப்பிட்ட காதுங்க வச்ச மாதிரி செய்ய வேண்டிய விஷயம். ஊரை கூட்டி சொல்ல வேண்டிய விஷயம் அது. ஊரை கூட்டி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நான் எக்கானமி ரிவைவ் பண்ண போகிறதுனா ஊரை கூட்டி சொல்லணும். அப்போது நிலவரம் எப்படி, அப்போ எப்படி வந்து நம்பிக்கை வரும் யாருக்கு? அந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன்னே அவனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா இது என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ஒன்று இது பணம் போட்டோம்னா வராது போட்டிருக்க, அப்படி இருக்கிற பணத்தை பத்திரமா டைட்டாக பூட்டி வச்சுக்கணும் பூட்டி வச்சுக்கோம். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பட்ஜெட்லேயே எதிர்பார்த்தோம், என்ன எதிர்பார்த்தோம், ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த அறிவிப்பு, அதாவது இக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்கிறத கூட சொல்லலை. இப்போ அடுத்தது இந்த சப்சிக்வெண்ட்டாக இந்த ஒரு ஒரு பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெரிய புரட்சிகரமாக ஒரு அறிவிப்பு ஒன்று போட்டாங்க. என்ன புரட்சிகரமான அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டேக்ஸ்னு ஒன்று போட்டாங்க. யார் மேலே? இந்த ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து பணம் லாபம் சம்பாதிக்கிறாங்கள அவனுக்கு மேலே ஒரு சர்ச்சார்ஜ் போட்டாங்க. கரெக்டாக 15 நாள் 20 நாள் தான், உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அதெல்லாம் இல்லை நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அந்த டாக்ஸையும். இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது வித்ட்ரா பண்ண உடனே இந்த வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்க மாதிரி அப்படின்னு போடுவானேன்ட்டு. அவன் எடுத்துகிட்டு போகிறவனா எடுத்து போயிட்டே இருக்கான், அதனால் எவனும் திருப்பிலாம் கொண்டு வரல. அப்போ அந்த அறிவிப்புக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. இப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இதை இந்த போக்குறமை எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது? என்னுடைய அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி, இது மக்களுடைய வாழ்வும் பொருளாதாரமும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு வந்து அரசு வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்படணும், மக்களுக்காக அது வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருதுகோள், அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வெற்றியும் பெற்று தந்திருக்கு. அதனால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு பெரிய போர்க்கால அடிப்படையில் ஏதாவது செய்திருவாங்க அப்படின்னு நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன வந்து போன டிமானிட்டைசேஷன்னாலும் ஜிஎஸ்டினாலையும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் யூபியில் இன்னும் பீகார்ல இருந்தால் அவங்க தான் வந்து மகாராஷ்டிராவில் போய் வேலை செய்கிறாங்க, குஜராத்தில் போய் வேலை செய்கிறாங்க, டெல்லியில் போய் வேலை செய்கிறாங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவர் அந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் வந்ததுனால கட்டிட தொழில் அவ்வளோ பெரிய சீரழிவுக்கு ஆளான போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அவங்க தான். ஆனால் அங்கே தான் எல்லா சீட்டும் ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதுக்கு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பொருளாதாரம் தான் தலையாய பிரச்சனைன்னு. பொருளாதாரம் தலையாய பிரச்சனையே கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொருளாதாரம் தலையாய பிரச்சனையாக யாருக்கு இருக்குன்னா, தனி முதலாளிகள் பெரும் முதலாளிகளுக்கு இப்போ தலையாய பிரச்சனையை அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாதிக்கப்படுறவன் இருக்காங்கல்ல, அவன் வந்து அதை நினைக்கல. அது போல் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து உடனே ரியாக்ட் பண்ணணும்னா, அதில் வேறு ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.